हेलो फ्रेंड्स वेलकम टू मालती समेल इनकी नम किचन और हेल्थी लड्डू रेसिपी पाकलांगा रोम्बे टेस्टी ना साफ्टा वायल वच्चा करेकूड़ लड्डू दा वांगे इप्पो से पाकलां फर्स्ट और कप अवल अवल वंदु नल्ला सुत्तम पण्णिक्कोंगा वाश पण्ण वेंडाम वेरुम पैनलिये और रेंडु निमिषम पोल वरुत्तु एडुत्तरलाम नेय्यो एण्णेयो एदुवुमे सेर्क्क वेंडाम अवल वंदु नल्ला वरुपट्टु वरणुम अंदालुक्कु वरुत्तु एडुत्तरलाम इप्पो अवल वंदु नल्ला वरुपट्टु वंदिरुक्कु इप्पो अडुप्पु आफ पण्णिरलाम आफ पण्णिट्टु आर वच्चिरलाम इप्पो नल्ला आरनदुक्कु अप्पुरम मिक्सी जारुक्कु माथि वच्चिरुक्केन अवल वंदु नल्ला आरिरुक्कणुम இப்பவே 2 ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துறலாம் 2 ஸ்பூன் அளவுக்கு சரியா இருக்கும் இப்போ இது நல்ல ஃபைன் பவுடர் அரைச்சிட்டு வந்தறலாம் இப்போ இந்த அளவுக்கு நல்ல ஃபைன் பவுடர் அரைச்சாச்சு இப்போ இது இருக்கட்டும் எப்படி ரெடி பண்றதுன்னு பார்க்கலாம் pan வெச்சிருங்க pan நல்லா சூடானதும் 1 கப் அளவுக்கு சக்கரை எடுத்துர்க்கேன் எந்த கப்ல அவல் எடுத்தமோ அதே கப்ல 1 கப் அளவுக்கு சக்கரை எடுத்துர்க்கேன் இனிப்பு சரியா இருக்கும் இப்போ அதே கப்ல 1/2 கப் அளவுக்கு தண்ணி ஊத்திக்கலாம் சக்கரை நல்லா கரஞ்சி வரட்டும் நல்லா சக்கரை கரஞ்சி கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு பாக்கு எடுக்கணும்னு கிடையாது ஒரு 5 நிமிஷம் கொதிக்க வச்சிரலாம் மிதமான தீயில கையில எடுத்து பாத்தீங்கன்னா நல்ல ஒரு பிசுபிசுப்பு தன்மை வரணும் அந்த அளவுக்கு கொதிக்க வச்சிரலாம் இப்போ நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருக்கு ஒரு 5 நிமிஷம் மீடியம் फ्लेம்ல கொதிக்க வச்சிரலாம் இப்போ நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருக்கு ஒரு 2 நிமிஷம் போல இருக்கு கையில எடுத்து பாருங்க அந்த பிசுபிசுப்பு தன்மை வரல இன்னும் 2 நிமிஷம் போல கொதிக்க வச்சிரலாம் சக்கரை பாகு ஒரு 5 நிமிஷம் போல நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருக்கு இப்ப கையில எடுத்து பாத்தீங்கன்னா லைட்டா அந்த பிசுபிசுப்பு தன்மை வந்ததாம் அடுப்ப நல்லா குறைச்சு வச்சிருங்க இப்ப நம்ம அரைச்சு வச்சிருக்க அவளை கொஞ்சம் கொஞ்சமா கொட்டி mix பண்ணிக்கலாம் கொட்டனதோ நல்லா கெட்டியா வந்திருக்கு ஒரு 2 நிமிஷம் போல நல்லா mix பண்ணிக்கலாம் இந்த அளவுக்கு கெட்டியா வந்தா போதும் அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு இத எடுத்து வச்சிரலாம் வேற ஒரு pan வச்சிருக்கேன் முந்திரி எல்லாம் தாளிச்சுடுவோம் 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துறலாம் நெய் அதிகமா தேவைப்படாது 1 ஸ்பூனே சரியா இருக்கும் நல்லா உருகுனதும் முந்திரி பருப்பு வச்சிருக்கேன் உங்களுக்கு பாதாம் பருப்பு வேணால் பாதாம் பருப்பு யூஸ் பண்ணிக்கோங்க நெய்ல நல்லா வறுத்து எடுத்துறலாம் முந்திரி பருப்பு நல்லா வறுபட்டதாம் அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு நம்ம அவளோட சேர்த்துறலாம் அவளோட சேர்த்துட்டு நல்லா mix பண்ணிக்கலாங்க ஈவனா mix பண்ணியாச்சு இப்போ இத ஆறட்டும் ஆறனதுக்கு அப்புறம் நம்ம சின்ன சின்ன லட்டு பிடிச்சிரலாம் கை பொறுக்குற சூடு வந்ததாம் இதில இருந்து கொஞ்சமா மாவு எடுத்து லட்டு பிடிச்சிரலாம் உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு பிடிச்சுக்கலாங்க ரொம்பவே சாஃப்ட்டா இருக்கும் फ्रेंड्स ரொம்பவே டேஸ்டியாவா இருக்கும் நீங்க இது அவல்ல தான் செஞ்சீங்கன்னு தெரியாது அந்த அளவுக்கு டேஸ்டியா இருக்கும் இதே மாதிரி எல்லா லட்டுகளையும் பிடிச்சிரலாம் நீங்க பாக்கும்போது தெரியும் எவ்வளவு சாஃப்ட்டா இருக்கு பாருங்க டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும் நம்மளுடைய அவல் லட்டு சூப்பரா ரெடி ஆயிச்சு फ्रेंड्स கண்டிப்பா நீங்களும் இதே மெத்தட்ல ட்ரை பண்ணி பாருங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தீங்கன்னா எங்க சேனலுக்கு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம மலதி சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க फ्रेंड्स थैंक यू